தருமபுரி மாவட்டத்தில் அறுவடைக்கு ஆள் பற்றாக்குறை நிலவுவதால் இயந்திர அறுவடைக்கு கரும்பு விவசாயிகள் மாறி வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் ஓராண்டு அறவை பருவத்திற்கு சுமார் 400,000 டன் கரும்பு தேவை என்ற நிலையில் நடப்பு ஆண்டில் 1.30 லட்சம் டன் அளவு வரை மட்டுமே கரும்பு வழங்க முடிவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு காரணம் மழை குறைவால் சாகுபடி பரப்பு குறைந்தது மட்டுமின்றி கரும்பு அறுவடைக்கான கூலி உயர்வு மற்றும் கடும் ஆள் பற்றாக்குறையும் ஒரு காரணியாக கூறப்படுகிறது. ஆலை நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள கரும்புகளை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கரும்பை இயந்திரம் மூலம் அறுவடை செய்தால் 1 டன் கரும்புக்கு 700 ரூபாய் செலவாவதாகவும் ஆட்கள் மூலம் அறுவடை செய்தால் டன்னுக்கு 1,100 ரூபாய் வரை கூலி வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 4 நாட்கள் எடுக்கும் அறுவடை பணி இதன் மூலம் 5 மணி நேரத்தில் செய்யப்படுகிறது. இது தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக தெரிவிக்கின்றனர். ஒரு 4 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கிறேன். இது வரலையும் போன வரலையும் பார்க்கும்போது ஒரு 50 டன் ஏக்கராவுக்கு கிடச்சிருக்குதுங்க. ஆனால் ஆள் பற்றாக்குறைங்க, அதனால மிஷின் வெட்டுறது எவ்வளோ பரவாயில்லைங்க. அதாவது கரும்பு கரண்டிக்கிறதுனால பால் குறையும், வெயிட்டு குறையும். ஆனால் அதே தரமட்டம் வெட்டுது, ஆளுங்க அந்த அளவுக்கு வெட்ட மாட்டாங்க. சோகைங்கெல்லாம் மக்கி இதாக தூள் ஆகிடுறதுனால ஒரு உரம் ஆக வாய்ப்புங்க. அதனால் இது வந்து விவசாயத்துக்கு வருங்காலத்துக்கு இதை தவிர ஒரு வழி இல்லைங்க. ஆள் பற்றாக்குறைக்கு வருங்காலத்தில் எல்லாருமே மிஷினுக்கு மாறி தான் ஆகணும்.